தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவனரும் தலைவருமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கலை சேவை மற்றும் அரசியல் பணிகளை பாராட்டி அவருக்கு பத்மபூஷன் விருதினை இந்திய ஒன்றிய அரசு வழங்கி சிறப்பித்திருக்கிறது. காலமான பிறகு வழங்கும் நடைமுறையை பின்பற்றி இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மிக உயர்ந்த விருதுகளுள் ஒன்று பத்மபூஷன். அத்தகைய விருதினை அவரே இருந்து நேரிலே பெற்றிருந்தால் தமிழ் மக்கள் அனைவரும் இன்னும் நாம் மகிழ்ச்சியடைந்திருப்போம், பெருமைப்பட்டிருப்போம். அவர் காலமான பிறகு இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட அவருடைய அருமை துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிற சூழலில் அவரின் சார்பாக இந்த விருதினை அவர் பெற்றிருப்பது ஆறுதலை அளிக்கிறது, மகிழ்ச்சியை அளிக்கிறது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தகைய மாண்புகளை கொண்டிருந்தார், மனித நேயத்தை பெற்றிருந்தார் என்பதை அவர் காலமான காலத்தில் அந்த சூழலில் நாடே நினைவு கூர்ந்து கொண்டாடியது, போற்றியது. அவரால் பயனடைந்தவர்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்திற்கு வந்து விளக்கினார்கள். திரைத்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து துறைகளைச் சார்ந்தவர்களும் அவரை பாராட்டி உச்சி மோந்தனர். அந்த அளவுக்கு தாம் வாழ்ந்த காலத்தில் மனிதநேயத்தோடு எந்த பாகுபாடுமின்றி அனைத்து தரப்பாரையும் நேசித்த ஒரு மகத்தான ஆளுமைதான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அவரை தமிழகத்தின் முதல்வர் என்று அறிவிப்பு செய்து நாங்கள் தேர்தலை சந்தித்த காலத்தில் அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. குழந்தை உள்ளம், வெள்ளந்தி மனம், யாருக்கும் தீங்கு செய்யாத உயர்ந்த மாண்பு அவரிடத்திலே மேலோங்கி இருந்ததை காண முடிந்தது, அறிய முடிந்தது. அத்தகைய ஒரு மகத்தான ஆளுமையை இன்றைக்கு தமிழகம் இழந்திருக்கிறது, அரசியல் களம் இழந்திருக்கிறது. என்றாலும் அவருடைய அளப்பரிய அரசியல் பணிகளையும் கலைத்துறை பங்களிப்புகளையும் போற்றுகிற வகையில் இந்திய ஒன்றிய அரசு அவரை பத்மபூஷன் என்று விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இந்த விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அந்த வகையிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சியடைகிறேன். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தைச் சார்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.